திருச்சிற்றம்பலம். தில்லைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தண்ட தொகை அடியார்வதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி இகத்தும் வரத்தும் இனியார்களே பூஷ்பு நீர்வொல் உள்ளும் புனிதர்களே கேடும் ஆக்கமும் கட்ட திருவினர் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்கும் உறவினர்களே இந்த மாதவரம் சீர் அடியார் பெருமக்களே உங்களது திருவடி தாமரைகளை எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத ஒரு நெறியும் அடைய அறியாத இந்த சிறு நாயனாகிய அடியன் தொழுது உய்கின்றேன் என்று எம்பெருமான் சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி ஆரந்தைகள் மார்பின் அணுக்கவன் தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்படைந்து தங்கி பாரும் விசுவும் பணியும் பதம் பற்றியுள்ள அரியம்பெருமான் சோமாசி மார நாயனார் குருபூசை நன்னாளில் நாம் நாயனாரை பற்றி ஒருவாறு சிந்தித்து மகிழ்ந்து உய்வோமாக. நாயனாரின் திருப்புராணம் 5 திருப்பாடல்களில் தெய்வ சிக்கலார் பெருமானார் அமைத்துள்ளார். ஆனால் நமக்கு பல செய்திகளையும் பல உண்மைகளையும் பல வழிகளையும் பல நெறிகளையும் காட்டக்கூடிய அற்புதமான சரிதம் எம்பெருமான் சோமாசி மார நாயனார் திருச்சரிதம். நாம் சுருக்கமாக பார்ப்போமாக. திரு அம்பரில் வேதம் பயிலும் மறையாளர் குலத்தில் வந்து மேம்பட்டு விளங்கியவர் மாறனார். மாறர் என்பது நாயனாரின் பெயர். திரு அம்பர் என்பது நாயனாரின் ஊர் திருத்தலம். திரு அம்பரில் வேதம் பயிலும் மறையாளர் குலத்தில் நாயனார் வேதம் பயிலும் மறையாளர் குலம் அப்படி மறையாளர் குலத்தில் வந்து மேம்பட்டு விளங்கியவர் மாறர். அவர் சிவன் அன்பருக்கு சிவன் அடியார்களுக்கு அமுது ஊட்டும் பண்பு உடையவர். அடியார் பணி சிவ யாகங்கள் விதி வலுவாமல் செய்து சிவபெருமானுக்கு யாகம் செய்வார். உலகமெல்லாம் சிவன் கலையிலே வாழ்வது ஆவது என்ற துணிவு பெற்றார். இவ்வாறு வாழும் பண்பினால் சிவன் அடியவர்களே தமது தலைவராவார் என்ற கொள்கையில் உறப்புடையவராய் திருவைந்தெழுத்தினை ஓதும் நித்தம் நியம நெறியில் நின்றார். இது முக்கியமான இடம். இங்கே ஒரு உண்மையை பார்த்துட்டு போகணும். வேத உள்ளுரை என்ன சொல்லுது என்றால் எம்பெருமான் திருநீலநக்கர் நாயனார் புராணத்தில் சொல்லுவார். ஆசிரியர் பெரிய புராணத்தில் வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணி நாதர் தம்மையும் அவரடியாரையும் நயந்து பாதமர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்கிறத்துடையார். அதனால் வேத உள்ளுரையாவன என்றால் சிவன் அடியார் வழிபாடும் சிவ வழிபாடும் என்ற இரண்டுமே ஆகும். இந்த ரெண்டு தாங்க வேத உள்ளுரை. சிவன் அடியார் வழிபாடு சிவ வழிபாடு இரண்டு செய்யணும். வேத ஆகமங்களுள் விதிக்கப்படுவன சிவனை முன்னாக செய்யும் சிவ யாகங்களே ஆகும். சிவனை முன்னிறுத்தி செய்யும் சிவ யாகங்கள் தான் வேத ஆகமங்களில் விதிக்கப்பட்டுள்ளது. அதை செய்தார் நாயனார். அடியார் வழிபாடு செய்தார், சிவையாக செய்தார். இப்படி யாகம் செய்வதனால் அந்த யாகங்களின் பயனாக களி நீங்கி உலகம் இன்புறும். உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கி உலகம் இன்பமாக வாழும் யாகம் சிவ வேள்வி செய்வதனால். அதனால தான் நாயனார் செய்தார். இதெல்லாம் விட முக்கியமாக நாயனாருடைய கருத்து என்ன என்றால் சிவன் அடியார்களே உலக யாளும் தலைவர்கள். ஆனால் தனக்கும் தலைவராக கொண்டு ஒழுகினார் நாயனார். இவரே பெரிய தலைவர். சோமாசி மார நாயனாரே பெரிய தலைவர். ஆனால் சிவன் அடியார்களை பார்த்து அவங்க தான் தலைவர் நினைப்பாருங்களாமா. உலகை ஆளும் தலைவர்கள் அகிலக்காரணர் தாழ்பணிவார்கள் அகில லோகமும் ஆளற்குரியவர். திருக்கூட்டச் சிறப்பு சொல்வது போல சிவன் அடியார்களே தமது தலைவராவார் என்ற கொள்கையில் உறப்புடையவராய் திகழ்ந்தார் நாயனார். இது நாயனாருக்கு தான் வரும். எம்பெருமான் சிறு தொண்டர் அப்படி தான். எல்லா நாயனாரும் தன்னை தலைவராக யாரும் நினச்சிக்கல.
மற்ற நயனார் மற்ற அடியார்களை தான் தலைவராகவும் சிவபெருமானாகவும் பார்த்தாங்க. எல்லா வரலாறும் பார்க்கலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன்று நாலு அடியார் கூட இருப்பாங்க தன்னைத்தானே தலைவருங்கிறது. சிவன் அடியாருக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பெருமாள் இருக்கிறாங்க. சிவனுக்கு அடிமை அதுதான் அடியாருக்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை. மற்றவங்க எல்லாரும் அடியார், நான் அவங்களுக்கு அடிமைன்னு நினைக்கிறேன். அடியார்களுக்கு அடிமை அப்படின்னு நினைக்கணும். மற்ற சிவன் அடியாரெலாம் தலைவர்கள், நான் தொண்டன்னு நினைக்கணும். அதாங்க சைவர். சைவத்தில் அவர் தான் உண்மையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். தன்னைத்தானே தலைவன் நினச்சிக்கிட்டு யார் ஒருத்தன் இருக்கிறானோ அவன் சைவ சமயத்துக்கே லாக்கி இல்லாதவன், அவன் அடியாரே இல்லை அப்படி நினச்சிக்கிறது. தன்னைத்தானா புகழ்ந்து கொண்டு வாழ்வது சைவ நீதிக்கு புறம்பான செயல். நாயனார் பாருங்கள், சிவன் அடியார்களே தமது தலைவராவார் என்ற கொள்கையில் உறப்புடையவராய் திரு ஐந்தெழுத்தினை திருவைந்தெழுத்தினை ஓதும் நித்த நியம நெறியில் நின்றார். திருவைந்தெழுத்து ஓதிக்கிட்டே இருப்பார், அதனால் என்ன பயன் அப்படின்னு நாம் கேட்கலாம். சிவன் அஞ்செழுத்து ஓதுவாய்மை நித்த நியமமாக கொண்டு ஒழுகும். அப்படி ஒழுகணும்னா என்ன? சித்தம் தெளிய செய்யும் சிறந்த சாதனமாகும். சித்தம் தெளியணுமா? சித்தம் என்னமோ தெரியலைங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. சித்தத்தில் குழப்பமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஐந்தெழுத்து ஓதலின்னு அர்த்தவர் சிவன் ஐந்தெழுத்தை ஓதணுமன்னா அப்படி ஓதும் வாய்மை நித்த நியமமாக கொண்டு ஒழுகுதல் சித்தம் தெளிய செய்யும் சிறந்த சாதனம். சிவன் ஐந்தெழுத்தன் நித்தமும் நியமமாக கொண்டு ஓதி ஒழுகுனோம்னா சித்தம் தெளியும். இதுக்கு மேலே ஒரு சாதனம் கிடையாது. மருந்து எதுனா ஐந்தெழுத்து தான், அதுக்கு மேலே மந்திரம் இல்லை. சித்தம் தெளிய ஒரே மருந்து மந்திரம் ஐந்தெழுத்து தான். இதை நாயனார் ஓதுனார். இப்படி திருவைந்தெழுத்தினை ஓதும் நித்தம் நியம நெறியில் நின்றார் நாயனார். இதன் பயனாக இப்படி அடியார் பணி வேள்வி திருவைந்தெழுத்தினை நித்தம் நியமமாக ஓதி நெறியில் நின்றதின் பயனாக திருவாரூரில் சார்ந்து வந்தொண்டர் பெருமானுக்கு அன்பு செய்து அவர் பெரு நண்பு பெற்று அங்கு தங்கினார். வந்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வைக்கப்பெற்றாருங்க. அதன் பயனாக அவர் பாதமே பற்று கோடாக கொண்டு ஐம்புலனும் ஆறு குற்றமும் வென்றார் எம்பெருமான் சோமாசி மார நாயனார். நல்லா பார்க்கலாம். முதல்ல அடியார் வழிபாடு செய்தார், அரணார் வழிபாடு செய்தார், ஐந்தெழுத்து ஓதினார். அப்போவெல்லாம் ஐம்புலனும் ஆறு குற்றமும் வென்றார் அல்ல, வந்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வைக்கப்பெற்றதனால் அதன் பற்றுக்கோடாக நம்பியாரூரருடைய பாதத்தை பற்றுக்கோடாக கொண்டதனால் ஐம்புலனும் ஆறு குற்றமும் வென்றார். அது மட்டுமல்ல, அந்த பாதங்கள் தந்த விளக்கத்தின் துணையாலே சிவலோகத்தில் என்றும் நிலவும் இன்பமும் பெற்றார் எம்பெருமான் சோமாசி மார நாயனார். இங்கே தான் குரு ஆச்சாரியாருடைய வழிபாடு எவ்வளவு உயர்வானது, நமக்கு எதெல்லாம் பெற்று தரும், எவ்வளவு நன்மையை தரும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான புராணம் எம்பெருமான் சோமாசி மார நாயனார் புராணம். நம்பி ஆரூரரை குருவாக கொண்டு வழிபாடு செய்ததனால் ஐம்புலனும் வென்று ஆறு குற்றமும் வென்றார். ஐம்புலனும் ஆறு குற்றமும் வென்றார் என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமும் பெற்றார் நாயனார். இப்படி வந்தொண்டர் பாதம் தொழுது பற்றுதல் நன்னெறி சேரும் விளக்கமாக உதவி சிவலோகம் அடைவிக்கும் தாங்க உண்மை. பரமாச்சாரியார் வழிபாடு சிவலோகத்தை பெற்றுத்தரும்.
ஒரு இடத்த பார்த்துட்டு போகணும். துன்று ஐம்புலன் உடன் ஆறு தொகுத்த கூற்றவென்று இங்கிது நன்னெறி சேறு விளக்கம் என்றே வந்தொண்டர்பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்பை என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் ஊற்றாருங்கிறாரு தெய்வாசிரியர் பெருமானார். அதாவது பொருந்து ஐம்புல சேட்டைகளுடன் ஆறு குற்றங்களையும் வெற்றி கொண்டு, எப்படி வெற்றி கொண்டார், வந்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்பை வெற்றி கொண்டு இம்மையில் சைவ நன்னெறியில் சேர்ந்து உயு விளக்கம் இதுவே என்று துணிந்து, சைவ நன்னெறியில் சேர்ந்து உயும் விளக்கம் இது எது, வந்தொண்டர் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்பை. வந்தொண்டரது திருவடிகளை தொழுது அதனால் பெற்ற சிறப்பு வாய்க்க பெற்றமையாலே என்று மலியாத நித்தியமாகிய சிவலோகத்தில் வாழும் இன்பத்தினை பெற்றார் எம்பெருமான் சோமாசி மாறன் நயனார். இங்கே ஐம்புலன் ஐந்தினையும் வென்று அப்படின்னா, புலனை வெல்லுதல் அப்படின்னா அவற்றின் வழியே தாம் செல்லாது அவை தம் வழியில் நிற்கும்படி அடக்கி ஆளுதல் நிறுத்துங்க. அதான் புலன் ஐந்தனையும் வென்றுனர், வெற்றி கொள்ளுதல். புலன் வழி நாம் செல்லாமல் நம்ம வழிக்கு புலனை அடக்கி ஆளுதல், அதான் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார். பெரிய புராணம் சொல்லும், மாறி நின்று என மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து திருவாசகம். அடக்குதல் அப்படின்னா செயல் செய்ய ஆற்றல் இல்லாது கெடுத்தல் அப்படின்னு பொருள் அல்ல. ஐந்தும் அடக்கில் அசேதனமாம் என்று இட்டு அடைந்து அடக்காவரி அறிந்தேனே. திருமந்திரம், கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ என்ற அப்பர் பெருமான் ஆணையின்படி ஐம்புலன்களும் பணி கேட்டு ஒளியி நிற்க பணித்தலே இங்கு வெற்றி எனப்பட்டதுங்க. ஐம்புலனும் நம்ம பேச்சை கேட்கணும், அதை வெற்றி. ஐம்புலனையும் வென்றுனார். இவ்வாறு வெற்றி கொள்ளார் விட்டமனா நாம் சிவத்தொண்டு செய்ய முடியாது. பாருங்க, நாயனார் அன்பர் வந்தால் பாதம் பணியும் பணிந்து அமுது ஊட்டும் நற்பண்பும் பெற்றார். வாழும் திறம் ஈசர் மலர் கலல் வாழ்த்தல் என்னும் துணிவும் பெற்றார். சித்தம் தெளிய சிவன் அஞ்சலு தூது நித்த நியமமும் பெற்றாரு. அதுக்கப்புறம் வந்தொண்டர்வாதம் பற்றும் நிலையும் கை கூட பெற்றார். இதெல்லாம் எதனால் வந்ததுன்னா ஐம்புலனையும் வென்றதினால் வந்ததுங்க. அப்போ ஐம்புலனும் நம்ம பேச்சுப்படி கேட்டாதான் அடியார்ப்பனையும் மரணார்ப்பனையும் ஐந்தெழுத்து ஓதுதலும் சித்தம் தெளிந்து சிவன் ஐந்தெழுத்து ஓதும் நித்தம் நியமும் வந்தொண்டர் குருநாதர் வழிபாடும் கை கூடும். இல்லைன்னா இதெல்லாம் கஷ்டம், கைக்கூடாது அப்படின்னு தெரியுது. ஆறு தொகுத்த குற்றம் அப்படின்னா ஆறு என்று தொகுக்கப்பட்ட குற்றங்கள் என்ன, தொகுத்த அப்படின்னா தொகுக்கப்பட்ட, இது என்ன என்றால் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்பன. இவற்றை வெல்லுதல் என்றால் தம்பால் அணுகாமல் காத்தல், இவை நம்ம கிட்ட வராமல் காக்கணும். பொய்க்கடிந்து அறத்தின் வாழ்வார் பெரியபுராணம் சொல்லும், களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தாரா பூதியார் அப்படி இல்லை பார்க்கலாம். இது நன்னெறி விளக்கம், இதுனா இதுவே அப்படின்னு சொல்கிறார். நெறிசேறு விளக்கம் அப்படின்னா இருளில் வழி செல்வோருக்கு குழியும் வழியும் காட்டி உதவும் விளக்கு போல. இருளில் ஒருத்தர் போகிறாரு, அவருக்கு வழி சொல்லணும், அதுக்கு குழி வழி காட்டுறதுக்கு ஒரு லைட்டு வேணும் விளக்கு. அதுபோல இருள் உருவமாகிய ஆணவம் புலனின்பங்கள் காம முதலிய குற்றங்கள் முதலாகிய கேடுகள் நிறைந்த உலக யாத்திரையில் வழிகாட்டி நல்ல வழியிலே படுத்தும் உதவி எது என்றால் வந்தொண்டர் பாதம் பணிவது என்பதே ஆகும். நீங்கள் வந்தொண்டர் பாதம் பணிவது தான் நமக்கு
வழிகாட்டும். நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது வன் தொண்டர் பாதம் பணிவது தான். இதுதான் விளக்கம். சேரும் அப்படின்னா சேரவும் சேர வைக்கும் சேர செலுத்தும் வன் தொண்டர் பாதம் தொழுதான சிறப்புனர். தொழுதுனா தொழுதலால், ஆன அப்படின்னா இதுவே ஆனை, இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை, வேறு நலன் இல்லை அப்படின்னு அர்த்தம். வன் தொண்டை, அதனால் திருத்தொண்டை தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மின்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம் என்றார் ஆசிரியர் பெருமான். என்றும் நிலவும் இன்பம் மீளாத இன்ப நிலைங்க, என்றும் நிலவும் சிவலோகம் அழிவில்லாத உலகம். ஏனைய கடவுளர் உலகமெல்லாம் ஒவ்வொரு அந்தந்த ஊழிகளில் அழிவு பெறும், அழியாதது சிவ உலகம்தான், சிவலோகம்தான், நொடித்தான்மலையின் பேர். இங்கே ஒரு உண்மையை பார்த்துட்டு போகலாம். அதாவது இந்த புராணத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சோமாசி மார நாயனார் வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேன்மையால் அன்பர் பணியும், வேதம் பயிலும் மறையாளர் குலத்தில் உதித்தார் அதனால் மேன்மையால் அந்த மேன்மையினால் அரண் அன்பர் பணி செய்தார், அன்பர் பணியும் அடியார்களுக்கு பணி செய்தார். யாகம் புரிந்தமையால் பரன் உணர்வான வாழ்வும் சிவப்பணி, யாகம் செய்தார் மறையவர் குலத்து முறைப்படி. இந்த இரண்டிலும் முறையே அடியார்களை தலைவராக கொண்டு அடுக்கும் நிலையும் அது முக்கியம். இந்த ரெண்டும் செய்ததனால் சிவன் அடியார்களை கண்டால் தலைவராக கொண்டு ஒழுகினார் நாயனார். யாராவது சிவனடியார் பார்த்தா அவங்க தலைவர் அப்படின்னு நினைப்பார். இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், நாம் நம்மளை தலைவராக நினச்சிக்கிறோம், எல்லாத்துக்கும் நான் தான் தலைவர். இப்படி நினைப்பவர்கள் சைவ நெறிக்கு ஒன்றுக்கும் பொறாதவர்கள். சிவன் ஐந்தெழுத்துவதும் நித்த நியமம் கைவர பெற்றாருங்க. முதல்ல அடியார் பணி செய்தார், அதுக்கப்புறம் யாகம் புரிந்தார், அந்த வாழ்வின் மூலம் அடியார்களை தலைவராக கொண்டு அடுக்கும் நிலையும் பெற்றார். அதன் பயனாக சிவன் அஞ்செலுத்துவது நித்தம் நியமமும் கைவர பெற்றார். இதன் பயனாக, இதெல்லாம் சேர்ந்த பயனாக, இவற்றின் பயனாக வன் தொண்டரது பெரு நண்பும் அதனால் அவர் பாதம் போற்றும் நிலையும் பெற்றார். அதனால் அதுவே துணையாக சிவலோக வாழ்வும் பெற்றார் எம்பெருமான் சோமாசி மார நாயனார். இது காரண காரிய முறையால் வைத்த ஒரு சிறப்பு. இப்படிப்பட்ட எம்பெருமான் சோமாசி மார நாயனார், எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருப்பாதம் தொழுதான சிறப்பு வைக்கப்பெற்றதனால் என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் பெற்றார். அப்படி இன்பம் பெற்ற நன்னால் இந்த நாள் என்று கூறி எம்பெருமான் சோமாசி மாயனார், எம்பெருமான் சோமாசி மார நாயனார் திருவடி தாமரைகள் போற்றி போற்றி பறவையார் குலனர் செங்கலியார் கேழ்வர் அருள்மிகு நம்பி அருவரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உலகமொய்ய தீதிலா திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் மாதுருவாகனாருக்கு ஒலி ஒலி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசையானியார் வாழ் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்த எம்பெருமான் நம்பியார் பெருமான் திருவடி தமரிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.